பாகியலட்சுமி சீரியல விட்டு இப்போ ராமமூர்த்தி கேரக்டர்ல நடிக்கிற ரோசரி அவர்கள் விலகினது ஒரு விஷயம் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. அவங்களோட இந்த ராமமூர்த்தி கேரக்டர்ல இவ்வளவு சீக்கிரம் முடிக்க என்ன காரணம் அப்படின்றத பத்தி முதல் முறையை இப்போ ரோசரி அவர்களே ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில கிட்டத்தட்ட 5 வருஷமா ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் பாகியலட்சுமி சீரியல். குறிப்பா இதுல பாக்யா கோபிக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்காங்க. இதுவரைக்கும் சுமார் 1200 எபிசோட தாண்டி சூப்பரா போயிட்டு இருந்த நிலையில தாத்தா ராமமூர்த்தியோட கேரக்டரை கடைசி எபிசோடோட முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்க இப்போ இறந்து போன மாதிரியான எபிசோட் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அவங்க இறந்துட்ட மாதிரி அவங்களோட கேரக்டரை முடிக்க போறாங்களாம். இதை உறுதிப்படுத்துற வகையில நடிகர் ரோசரி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ராமமூர்த்தி கேரக்டர் எனக்குள்ள நீங்க முடியாத ஒரு தாக்கத்தை உருவாக்கி இது என்னோட மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு கேரக்டர். நான் எத்தனையோ சீரியல் நடிச்சிருந்தாலும் இந்த பாகியலட்சுமி சீரியல்ல நடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இனிமே தாத்தா கேரக்டர் அவ்வளவுதான் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேலும் சீரியலினும் கொஞ்ச நாள்ல முடிவுக்கு வரப்போதுன்னு நினைக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட கேரக்டர் சீரியல்ல முடிய போறதை யாராலுமே ஏத்துக்க முடியல. கோபி கேரக்டருக்கு அப்புறமா தாத்தா ராமமூர்த்தி கேரக்டர் அவ்வளவு அழகா இருக்கும், ரொம்பவே சூப்பரா நம்ம வீட்டு தாத்தா மாதிரி நடிச்சிருப்பாரு. இதனால ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் ரோசரி அவர்கள் பாகியலட்சுமி சீரியல விட்டு விலகுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.